وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. வெற்றி கொண்டாட்டம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்து விட்டால், அல்லது நமக்கு ஏதாவது ஒரு முயற்சி வெற்றி அளித்து விட்டால், அந்த வெற்றி கொண்டாட்டத்தை எவ்வாறு கொண்டாடுவார்? ஏன்னா இன்றைக்கி இந்த வெற்றி கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டாடக்கூடிய நேரம், இன்றைக்கி நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக களத்தில் இறங்கினவர்கள் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடுறதாக இருந்தாலும் சரி, ஒரு விளையாட்டு மைதானத்தில் ஒரு வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடா இருந்தாலும் சரி, அந்த வெற்றி கொண்டாட்டம் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றால், கூச்சலிடுறது. இப்போ ரெண்டு டீம் வந்து ஸ்போர்ட்ஸில் விளையாட்டில் ஈடுபட்டுட்டாங்க, ஒரு ஃபுட்பால் டீமோ ஒரு கிரிக்கெட் டீமோ விளையாட்டாங்கன்னா, அவங்களுக்கு வெற்றி அளித்தவங்களுக்கு அவங்களுக்குரிய இந்த கேடயத்தை கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு பசங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பைக்கில் இந்த ரோட்டில் எல்லாம் வந்து கூண்டு கத்திக்கிட்டு கூச்சல் இட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, பட்டாசு கொளுத்துறாங்க. சில நாடுகள் கூட வந்து இந்த பட்டாசுகளை கொளுத்தி அந்த வான்வெடியை வந்து வெடிக்க விட்டு கூச்சலிட்டு கத்துறாங்க, இசையை போகிறாங்க, நடனம் ஆடுறாங்க. அவங்க வந்து சந்தோஷத்தில் ஆரவாரம் செய்கிறது, தண்ணி அடிக்கிறது, மது அருந்துறது, இப்படியான விஷயங்களை ஈடுபடுறாங்க. அதே மாதிரி இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸுகளை வந்து குலுக்கி, இந்த சோடா பெப்சி போன்றவைகளை அப்படியே குலுக்கி அதை வந்து வெளியில் சிதற விட்டு அப்படியெல்லாம் வந்து வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம். முஸ்லீம் சகோதரர்கள் இதில் கலந்துக்கிறதான் ரொம்ப பெரிய வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. முஸ்லீம்கள் தொப்பியை போட்டுட்டு மௌலவி என்ற பெயரில் இருந்துக்கிட்டு இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அவங்களும் ஆட்டம் போடுறது, கை தட்டுறது, கூச்சலிடுறது, இதுவெல்லாம் வந்து மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய விஷயமா அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணுங்க. நம்ம ஒரு விஷயத்தில் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடுறது என்றால், அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அந்த வெற்றிக்கு நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், நம்ம உண்மையிலேயே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். அல்லாஹ் தான் அந்த காலத்தை மாற்றி அமைக்கக்கூடியவன். அல்லாஹ் தான் நிச்சயமாக நமக்கு ஒரு வெற்றியை நமக்கு சாதகமாக தருவான். சில நேரம் நம்ம சாதகமாக நினச்சிக்கிட்டு இருப்போம், அது இருந்ததை விட இன்னும் ஆபத்தாக கூட இருக்கலாம். அதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். எது எப்படியோ நம்ம ஒரு வெற்றியை வந்து எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு திருக்குறளில் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றுறாங்க, மக்கா வெற்றி அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க சொந்த ஊர் வந்து மக்காவிலிருந்து அப்படி என்ன செய்கிறாங்க, அகதிகளாக மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு அவங்க வந்து எந்த ஒரு யுத்தமும் இல்லாமல், கத்தி இல்லாமல், ரத்தம் சிந்தாமல் மக்கா அவங்க கையில் கிடைக்குது. அல்லாஹ் தஆலா அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தன். அவருடைய அந்த முயற்சி, போராட்டம், மக்களுடைய ஆதரவுகள் எல்லாம் அவருக்கு ரொம்ப சாதகமாக இருந்துச்சு. மக்கள், மக்காவில் இருக்கக்கூடிய மக்களே அவரை வர வச்சு வாழ்த்தி அவருக்கு அந்த நாட்டையே கையில் கொடுக்குறாங்க. அந்த மக்கா வெற்றி வந்துடுச்சு. அப்போ அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்குறான். நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு அத்தியாயம், ஒரு சின்ன ஒரு அத்தியாயம் தான் அது, சூரத்து நஸ்ர். இதா ஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய உதவியும் மக்கா வெற்றியும் உமக்கு வந்து விட்டார். வராய்த்தன் நாசையது ஹொலூன ஃபிதீன் இல்லாஹி அஃபாஜா, மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்துக்குள் நுழைவதை நீ கண்டுவிட்டாள். அப்போ தான் பெரிய ஒரு வெற்றி. அல்லாஹ்வுடைய உதவி வந்திருக்குது, மக்கா வெற்றி வந்திருக்குது, மக்களெல்லாம் அப்படியே படை படையாக என்ன செய்கிறாங்க, அவங்க கொள்கையை ஏற்றுக்கிட்டு உள்ளுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஒரு வெற்றி. இந்த வெற்றி எப்படி கொண்டாடணும்? அல்லாஹ் தஆலா தொடர்ந்து திருக்குர்ஆனில் என்ன சொல்லான்னு சொன்னால், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு நீ அல்லாவை துதிபாடு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தவன் இறைவன் ஒருத்தன் தான். நம்முடைய பிரார்த்தனைகள், நம்முடைய முயற்சிகளை எல்லாம் அங்கீகரித்து அல்லாஹ் தஆலா அந்த காலத்தை நமக்கு சாதகமாக தந்திருக்கிறான். அப்போ முதல்ல நாங்கள் என்ன செய்யணுமென்றால், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்லாவை தஸ்பிஹ் செய்ய வேண்டும், அல்லாவை நம்ம துதிபாட வேண்டும். அப்போ முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், வஸ்தஃகிரு, அவனிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அப்போ பாருங்கள், அந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாவை துதிபாடி அவனிடத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஏன்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகளை யாருடைய மனசாவது புண்பட்டு இருக்கும், சில விஷயங்கள் சேதமாயிருக்கும், வீண் விரயங்கள் நடந்திருக்கும், ஏதோ நம்முடைய மனசிலிருந்து சில தவறான எண்ணங்கள் வந்திருக்கும், தவறுகள் நடந்திருக்கும், இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பாவ மன்னிப்பு தேட வேண்டியவர்கள். அல்லாவை துதிபாட வேண்டும், அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அது அடுத்ததாக அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லான், இன்னவுக்கான தௌபா,
நிச்சயமாக அல்லாஹு தஆலா பாவம் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான், கண்டிப்பாக ஏற்றுக்குவான். அப்போ இந்த ரெண்டு விஷயந்தான் வெற்றி கொண்டாட்டத்தில் முக்கியமாக கணிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது ரெண்டும் தான். அதாவது நம்ம முதல்ல வந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அல்லாவை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். அடுத்தது நம்ம அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்போ அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறதோ, சுபஹானா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வதோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதோ, இதெல்லாம் வந்து தஸ்பீஹ் ஆகும். அல்லாஹை வந்து நம்ம புகழ் பாடி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அதுக்கு பிறகு நாம அல்லாஹ் நான் தவறு செஞ்சேன் மன்னிச்சுக்கையா அல்லாஹ், இதுதான் ஒரு வீண்வெறியம் இல்லாத ஒரு வெற்றி கொண்டாட்டம். இது போக பட்டாசுகளை கொளுத்த வர்றது, பாட்டை போடுறது, டான்ஸ் போடுறது, அதில் ஆண் பெண் கலப்புகள் வாடுறது, கூக்குரல் இடுறது, கூன்று கத்துறது, ரோட்டில் வந்து ஒரு சிலர் பைக் எடுத்துகிட்டு அப்படியே கூன்று கத்திக்கிட்டு போவாங்க. இதை வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். சில ஊரில் சில வளமே என்னன்னு சொன்னால், என்னையாவது வந்துட்டு ஒருத்தருக்கு பதவி கிடைச்சிட்டு, ஒருத்தருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் போஸ்ட்டு கிடைச்சிட்டு, அல்லது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு துஷ்டன் இந்த ஊரை விட்டு அழிஞ்சிட்டான் அப்படி என்ன சொன்னால், உடனே வந்து என்ன செய்வாங்கன்னா, எல்லாரும் வந்து டயரை இருக்கிறது, பட்டாசு கொளுத்துறது, ரொம்ப பெரிய லட்சக்கணக்கான ரூபாய்களை வந்து அப்படியே கொளுத்தி விடுறாங்க. ஏன், அதுக்கு மக்களுக்கு ஏதாவது விருந்து கொடுக்கக்கூடாதா, மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாமா, ஒரு பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாமே, ஒரு மதரசாவுக்கு கொடுக்கலாமே, ஒரு ஏழை சாப்பிடாமல் இருக்கிறான் அவனுக்கு கொடுக்கலாமே, அந்த வான் வேடிக்கையாக அந்த வான் வெடிகளை வெடிக்க விடுறாங்களே, அதெல்லாம் எவ்வளோ பொறுமதியானது, எவ்வளோ பொறுமதி. ஒரு சாதாரணமாக 1000 ரூபா, 500 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா இப்படி தான் ஒரு வெடி, அப்படி ஆயிரக்கணக்கான வெடியில் வானத்தில் விட்டு அப்படியே நாசமாக்குறாங்க. பொருளாதார வீழ்ச்சிங்கிறோம், மக்கள் கையில் பணம் இல்லைங்கிறோம், ரொம்ப கஷ்டத்தில் மக்கள் இருக்கிறாங்கங்கிறோம், அதுக்கு எதிராகவே குரல் கொடுத்து அதில் ஒரு வெற்றியை கண்ட உடனேயே திரும்ப அந்த பணத்தை போட்டு நாசமாக்குறதாம். வீண் விரயம் இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது இந்த பசங்களுக்கு, இந்த ஸ்டூடெண்ட்ஸுகள், அதே மாதிரி விளையாடு விளை வீரர்கள், பாடசாலை பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ரோட்டில் கூன்னு கத்திக்கிட்டு ஊர்வலம் போகிறீங்க, எத்தனை நோயாளிகள், எவ்வளோ திடுக்கிட்டு அதிர்ச்சி உள்ளவர்கள், ஹார்ட்டில் பிரச்சனை உள்ளவங்க, டிப்ரெஷன் உள்ளவங்க, டென்ஷன் உள்ளவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க கூச்சல் சத்தத்தில் அவங்க அப்படியே திடுக்கிட்டு போவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு. சிலருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு நிலைமை ஆளாது, சிலருக்கு அப்படியே வந்து புல்லரிச்சு போகுது, சில பெண்களுக்கு அபோசன் ஆகுது இந்த சத்தத்தினால், அவங்களுக்கெல்லாம் விளங்காது, நீங்கள்லாம் கத்திக்கிட்டு ரோட்டை கடந்து போயிட்டே இருப்பீங்க, உங்கள் வழியில் எத்தனை பேருடைய மனசை நீங்கள் புராண்டி காயப்படுத்திருக்கிறேங்கிறது தெரியாது. தயவு செஞ்சு வெற்றி கழிப்புகளை அப்படி செய்யக்கூடாது. அல்லாஹ் புகழுங்க, அல்லாஹுக்கு நன்றி செலுங்க, அல்லாஹ் உன்னுடைய உதவியினால தான் நாங்கள் வெற்றி பெற்றோம், எங்களுக்கு பலத்தை தந்தது நீ, எனக்கு திறமையை தந்தது நீ, எனக்கு அறிவை தந்தது நீ, எனக்கு சந்தர்ப்பத்தை தந்தது நீ, உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவம் அனுப்பியா அல்லாஹ் நான் தவறு செஞ்சு தான் மன்னிச்சுக்கோ. இதுதான் ஒரு நல்ல சிறந்த ஒரு அடியானுடைய ஒரு மனிதனுடைய பண்பாக இருக்குங்கிறத திருக்குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுது. எனவே வெற்றி கழிப்பு என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் ஜா அல் ஹக் வ ஸஹக் அல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூ